கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில நாட்களிலே ஊழியத்து நிமித்தம் வெளியூர் சென்றிருந்தபடியினால் இந்த நிகழ்ச்சியை சில நாட்கள் தடையாய் காணப்பட்டு விட்டது. ஆனாலும் இந்த நாளிலும் மீண்டுமாக கர்த்தர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை கொண்டு பேச இருக்கிறபடியினால் தியானித்து கொண்டு வருகிற 1 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே அங்கே விலையேற பெற்ற அலங்கரிப்பை, அதாவது சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியதான் விலையேற பெற்ற அலங்காரம் என்று, அந்த அலங்காரத்தை தான் அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கே திட்டவட்டமாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அதிலே 5வது வசனம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இதிலே ஆபிரகாம் சாராளை பற்றி நாம் சாட்சியாக வாசிக்கிறோம். ஆகவே அவர்களும் ஆண்டவருக்கு பயந்து தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்து கொண்டார்கள் என்று. ஆக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, நீங்களும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்த அலங்காரத்தை, சாந்தம் அமைதலும் உள்ள ஆவியாகிய சாந்தத்தை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப சகோதரர்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த வார்த்தையின்படி தங்களை முற்றிலும் காத்து கொள்ள அந்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய பார்வையிலே அது விலையேறப்பெற்றது. தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கது. ஆகவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்த்து உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனை, கேட்ட அந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை அலங்கரித்து கொள்ள நீர் கிருபை தார். நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.